இது வந்து நீங்க வந்து ஃபுல்லா எடுத்துக்கணும். அது கூட உங்களோட ஹேர் டென்சிட்டிக்கு வந்து ஏத்த மாதிரி கர்ல் இருக்கு இல்லையா, அதையும் இது ரெண்டையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஹேர்ல வந்து அப்ளை பண்ணிடுங்க. MahaSiva vlogs. நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட வீடியோஸ் வந்து போட்டு 2 months கேப் ஆயிடுச்சு. பர்சனலா எனக்கு கொஞ்சம் வந்து கேப் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஆனா இனிமே ரெகுலரா நம்ம சேனல்ல கண்டினியூஸா வீடியோஸ் வரும். இதுவரை நம்ம சேனல்ல வந்து எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம், வ்ளாக்ஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம். ஆனா இனிமே வந்துட்டு ஒரு மிக்சட் கண்டென்ட் வந்திருக்கும். ஹேர் கேர், ஸ்கின் கேர், பிரைடல் கேர், ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து நம்ம சேனல்ல இனிமே போஸ்ட் பண்ண போறோம். ஸோ ரெகுலரா நான் இனிமே வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண போறேன். நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, நீங்க ஃபாலோ பண்ணலனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நான் வந்து ஒரு போஸ்ட் வந்து கம்யூனிட்டியில வந்து போட்டிருந்தேன், என்ன மாதிரி வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டது வந்து ஹேர் கேர் ரெமெடிஸ் தான் கேட்டிருந்தீங்க. இப்போ இருக்க நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எனக்கு ஹேர் வந்து நல்லா டென்சராக இருந்துச்சு, திக்கராக இருந்துச்சு, ஆனால் போக 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 வந்து தின்னாகிக்கிட்டே போகுது, பின்னெல்லாம் வந்து பின்னி போடுறப்ப ரொம்ப வந்து ஒல்லியாக இருக்குது, ஸோ எனக்கு வந்து ஹேர் கேர் ரெமெடிஸ் வந்து கொடுங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் உங்களுக்காகவே நான் என்னோட ஹேர் கேர் ரெமெடிஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப லென்த்தாக போகப்போகுது கிடையாது. என்னென்னலாம் வந்து பண்ணணும் அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோ நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் இப்போ போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஹேர் இமேஜை நான் வந்து இங்கே வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இதை வந்து கட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் 3 times வந்து மறுபடியும் நான் வந்து ஹேர் கட் பண்ணேன். இந்த ஹேர் கட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப் ஹேர் கட். அதுக்கப்புறம் நான் வந்து 3 times லேயர் ஹேர் கட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி இருந்தோ எனக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகவே இல்லை, வளர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, உனக்கு மட்டும் எப்படி வந்து ஹேர் வந்து க்ரோத் வந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கு மெயினான திங்ஸ் என்னென்னா, ஹேர் ஃபால் வராமல் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும், நம்மளோட ஹேர் வந்து டென்சராக வந்து தெரிகிறப்ப அது வந்து பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணுறது. நீங்கள் வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப வந்து ஆயில் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 hours பிஃபோர் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் வந்து கொடுத்துட்டு நீங்கள் குளித்தாலே வந்து போதும். உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கேல்ப் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 8 hours இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நைட் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் நீங்கள் வந்து குளிங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு 2 hours பிஃபோர் வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு குளித்தாலே வந்து போதும், உங்களுக்கு நல்லா வந்து ஹேர் க்ரோத் இருக்கும். வந்துட்டு நம்ம குளிக்கிற தண்ணி வந்து எப்போவுமே வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. நார்மலாக அதாவது வார்ம் வாட்டர் கண்டிஷனில் இருக்கும் இல்லையா, அதில் தான் நம்ம வந்து ஹேர் பாத் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து ஹாட்டான வாட்டர் எடுத்து தலையில் வந்து ஊற்றுறப்ப என்ன ஆகும்னா, ஹேரில் இருக்க ஃபாலிகல்ஸ் எல்லாமே வந்து பிரேக் ஆகும். ஸோ இப்போ ஹேர் டேமேஜ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே மிதமான தண்ணி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சூட்லேயே வந்து எப்போவுமே வந்து ஹேர் பாத் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற ஷாம்பு, ஸோ ரொம்ப மைல்டான ஷாம்பு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹேருக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அந்த ஷாம்பை ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சீயக்காய் தான் வந்து யூஸ் பண்ணணும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணால் கூட அதிகமாக ஹேர் வந்து உங்களுக்கு வந்து வளர வந்து ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து ரெகுலராக வந்து ஷாம்பு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு மைல்டான ஷாம்பு வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஷாம்பு வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஹேரில் வந்து அப்படியே போட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஹேர் டேமேஜ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷாம்பு வந்து நல்லா டைலூட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு மக் எடுத்துக்கோங்க, அதில் வந்து தண்ணி நல்லா வந்து ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக வந்து ஷாம்பு வந்து மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு ஃபோம் வந்து க்ரியேட் ஆகும் இல்லையா, அதை தான் நம்மளோட ஹெட்டுக்கு வந்து யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணி வந்து நம்ம வந்து குளிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க். ஹேர் மாஸ்க் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது மஸ்ட்டு. ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் 4 times வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் 2 hair masks உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் மாற்றி மாற்றி இந்த 4 weeks இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக் வந்து நல்லா வந்து நமக்கு வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகும். ஸோ எக் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கோங்க. அதோட ஒயிட்டும் அதோட எல்லோவும் ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து இருக்கணும். சில பேர் அந்த ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, அந்த எல்லோலையுமே அதிகமான ஸ்ட்ரென்த் வந்து இருக்கு. எக் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கணும். அது கூட உங்களோட ஹேர் டென்சிட்டிக்கு வந்து ஏற்ற மாதிரி கர்ல் இருக்கு இல்லையா, அதையும் இது ரெண்டையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேரில் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஒரு 15-20 minutes போதும்,
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலிவேரா. அலிவேரா வந்து ஹேர் க்ரோத்துக்கு நல்லா வந்து ஒரு ப்ரமோட் பண்ணும். அது கூட நீங்கள் கேஸ்டர் ஆயில் இல்லைன்னா கோகோனட் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட விட்டமின் ஏ கேப்சூல். ஸோ இந்த நாலு இன்க்ரீடியன்ஸையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு மாஸ்க்குமே ஹேர் வந்து க்ரோத்துக்கு நல்லா வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேரை வந்து காய வைக்கிறதுக்கு ட்ரையர் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் உங்களுக்கு அவசரம் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்துட்டு ட்ரையர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்னா க்ரிம்பர் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கலரிங். ஸோ நீங்கள் கலரிங் பண்ணாலுமே வந்து ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டம்ஸ்லாம் வந்து உங்கள் ஹேரில் வந்து நீங்கள் போடாமல் இருந்தாலே ஹேர் வந்து நல்லா டென்சராக திக்கராக இருக்கும். நல்ல ஒரு சீரம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ சீரம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஹேரில் வந்து சிக்கு வராமல் இருக்கும். ஸோ சிக்கு வராமல் இருந்தாலே மோஸ்ட்லி வந்து ஹேர் ஃபால் ஆகாது. டீடாங்கிளிங் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் எண்ட் டு ரூட் வந்து போகணும். நீங்கள் இப்போ சிக்கு எடுக்கிறீங்க இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரூட்லேருந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஹெட்டுக்கு வந்து போங்க. நீங்கள் டைரெக்டாக வந்து ஹெட்டுக்கே வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஹேர்மே ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஹேர் வந்து டெய்லி நம்ம வந்து சீவ மாட்டோம். இப்போ நானே வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஹேர் பன், இந்த மாதிரி நிறைய லேசி ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் வந்தனால என்னென்னா அப்படியே வந்து அப்படியே போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம இருப்போம், சீவிறதே நம்ம வந்து மறந்துடும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து கோம் யூஸ் பண்ணணும். நம்ம எவ்வளோ நம்ம ஹேரை வந்து சீவிட்டே வந்துருக்கோமோ அந்தளவு இதுக்கு வந்து மசாஜ் இருக்கும், பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து நல்லாவே வந்து போகும். ஸோ நீங்கள் வந்து தலையை வந்து ரெகுலராக வந்து டெய்லி ஒன்ஸ் அது கண்டிப்பாக சீவணும். ஸோ இதே மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் மெனக்கெட்டு இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹேர் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும், ஹேர் ஃபாலுமே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதை நான் வந்து லைவாக வந்து எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இன்னும் கூட உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் வச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.